ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட மிஸ்ஸஸ் பட்டிக்காடு பேசுகிறேன். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி ஜிலேபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனல்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 கப் உளுந்து 4 டேபிள்ஸ்பூன் போல் பச்சரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது போல் நல்லா ஊறணும், அதிக நேரம் ஊற வேண்டாம், 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் கூட இதை ஆட்டி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பேட்சாக பிரித்து இதை நல்லா வடமாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜிலேபியில் சில பேருக்கு மிஸ்டேக் வர்றதுக்கு முத ரீசன் வந்து மாவு வந்து குறகுறன்னு அரைச்சிருவாங்க, அதனால தான். இது போல் நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, மிக்ஸியில் அரைச்சாலும் சரி, பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸியில் அரைக்கிறதா இருந்தால் 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு சின்ன மிக்ஸிங் பவுலில் 2 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளோர் மாவும் கொஞ்சமாக கேசரி பவுடரும் கலந்திருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் கலந்துக்கலாம், எந்த ஃபுட் கலர் வேணால் கலந்துக்கலாம். நான் கேசரி பவுடர் கலந்திருக்கேன். இது போல் கலந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவோட சேர்த்து கலக்கணும். நம்ம கலக்கிறப்போ ஒரே டைரெக்ஷனில் தான் கலக்கணும். இதுவும் ஒரு டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸாக கலக்குறீங்க அப்படின்னா கிளாக் வைஸாக மட்டும்தான் கலக்கணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி கலக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டைரெக்ஷனில் தான் நீங்கள் மாவை ஃபுல்லாகவே கலக்கி முடிக்கணும். இது வந்து இந்த ஃபுட் கலரும் அந்த கார்ன்ஃப்ளோர் மாவும் நல்லா உளுந்தோடையும் அரிசி மாவோடையும் நல்லா பிளெண்ட் ஆயிரும். இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது சைடில் ஒரு பேனை ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கு முன்னாடி 1/2 கிலோ சீனி எடுத்திருக்கேன். சீனியில் மொங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இது போல் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இது போல் 1 கம்பிப்பதம் வந்தால் போதும். இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு அடுத்த கம்பிப்பதம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜூஸ் உள்ளே இறங்காது. இப்போது 1 கப்பில் தண்ணி எடுத்து இந்த மாவை கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். மாவு வந்து அந்த தண்ணியில் மிதக்கணும். இப்படி இருந்தால் தான் கரெக்டான பதம். இப்போது ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். என்கிட்ட வந்து பைப்பிங் பேக் இல்லை, அதனால் நான் அரிசி வாங்கின அந்த கவரவே பைப்பிங் பேக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த பேக்கில் எண்டில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதில் மாவை போட்டு இது போல் பொரித்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 பக்கமும் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக பெரட்டி பெரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லாவே நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இது வந்து 1-2 நிமிஷம் சுகர் சிரப்பில் இருந்தால் போதும். அடுத்த பேட்ச் நம்ம வேக வைக்கிற டைமு இது சுகர் சிரப்பில் இருந்தால் போதும். இது போலவே எல்லா மாவையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் 1/2 hour இதை செஞ்சே முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே நேரத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.